சக்திவட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகிறது உண்மையிலேயே துலாம் ராசி நேர்களெலாம் பாவோம் இந்த நாலாம் இடத்துல அர்தாஷ்டமா சனி வந்துட்டு பொதுவாக நான்காம் இடத்துல சனி வந்தாலே நம்மளை அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகளில் விடும் நிறைய விஷயங்களில் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு நிறைய அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசனத்தை துலாம் ராசினியர்கள் நிறையா பேசியிருப்பாங்க கடந்த ஆண்டு அதற்கு முந்தின ஆண்டெல்லாம் ஸோ இந்த அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துலேருந்து நமக்கு இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதத்துலேயே வருது இல்லையா நமக்கு ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நமக்கு அதனால் இந்த வருடம் நிச்சயமாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது பா போன வருடம் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நல்லாவும் இருப்பீங்க இந்த வருடத்தில் நீங்கள் வியாபாரத்திற்காகலாம் அந்த அவமானங்கள்னு பார்க்கும்பொழுது என்னென்ன விஷயம் முக்கியமாக பணம் தான் நம்ம வந்து ஒரு கடனை வாங்கிட்டு திருப்ப கொடுக்க முடியாமல் இருக்கும் அதில் எல்லாரும் பலவிதமாக பேசுவாங்க அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம் துலாம் ராசி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு சவாலா இந்தா இவ்வளோ நாள் நீ என்னை பேசினல்லை பணத்தை வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு வியாபாரங்கள் சிறப்பாக நடக்க போகுது இதை விட நமக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நமக்கு வந்து இது நாள் வரைக்கும் இந்த குரு பகவானும் மறைவிலேயே இருந்தார் இல்லையா இப்போ நமக்கு ஏழாம் இடத்துல வரப்போகிறார் ஸோ ஒரு திருமண விஷயம் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயத்து நின்று போனது இல்லை சம்பந்திகள்கிட்ட நம்ம நிறைய அவமானப்பட்டது இப்படியான விஷயங்கள் மனசை போட்டு நிறைய வாட்டி வதச்சிருக்கும் அந்த மாதிரியான நேயர்களுக்கும் இந்த வருடம் வந்து நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு நல்ல பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் நம்ம சொல்லணும் துலாம் ராசி நேர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இது வரைக்கும் கோவிலில் போய் நின்று ஐயோப்பா சாமி நீ கண்ணை திறக்க மாட்டே அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் தெய்வம் நிச்சயமாக கண்ணை திறந்து உங்களுக்கு பரிபூரண அனுகிரகத்தை கொடுக்க போகிறார்கள் துலாம் ராசி நேர்களுக்கு சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும் குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும் நமக்கு சும்மா நல்லா அதிருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் துலாம் ராசி நேர்களுக்கு இதை விட என்னென்னா கேது பகவானும் பெயர்ந்துருவார் அவர் பெயர்ந்து நமக்கு கன்னிராசிக்கு போக போகிறார் பயத்துலேயே இருந்திருப்பாங்க ஒரு டுவெல்த் படிக்கிற பொண்ணுங்க அம்மா அப்பா இல்லை காலேஜ் அனுப்புகிற இப்போ குழந்தைங்க ஏன்னா இப்போல்லாம் நம்ம சமீப காலமாக பார்க்குறதே ஸ்கூலுக்கு கூட நம்ம பயந்து பயந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இல்லையா அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்கிறேன் ஏன்னா போன வருடம் துலாம் ராசிக்கு நம்ம சொல்லும் பொழுது பெண் குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இந்த வருடம் இந்த துலாம் ராசியில் இந்த கேத்து பகவானும் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஒரு திருப்தியான ஒரு ஆண்டாக நமக்கு இருக்கும் நான் எப்போ கடனெல்லாம் வாங்கலாமா வியாபாரம் எல்லாம் பண்ணலாமா இந்த வருஷம் எதுவும் எனக்கு பயம் இல்லையனா தைரியமாக அது எல்லாமே பண்ணுங்க ஸோ எப்பப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஏப்ரல் மே ஜூன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதமாக இருக்கும் உங்களுடைய மனசு மைண்டு எல்லாம் தெளிவாக இருக்கும் சரி இப்போ நான் பிளான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணணுங்கிறத அப்படிங்கிறவங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் தேடுறவங்க இங்கேயே வந்து அரசாங்க உத்தியோகத்திற்காக வந்து தேடிக்கொண்டிருப்பவர்கள் தனியார் பணியில் வேலையில் செஞ்சு உங்களுக்கு இவ்வளோ நாள் எனக்கு எதுவுமே அப்ரேசல் இல்லை முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் வரும் சரி நான் வேலையெல்லாம் மாற்றலாமா இது கரெக்டான பீரியடா அப்படின்னா கூட ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் உண்டு திருமண யோகங்கள் வேலை மாற்றம் பெண்களுக்கு வந்து முன்னேற்றமான காலம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே அமைகிறது இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகணும் குழந்தை பாகியத்திற்கெல்லாம் நான் வந்து டாக்டர்கிட்ட போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கேத்து பெயர்ச்சியானதற்கு பிறகு போவது ரொம்ப நல்லது ஏன்னா கேத்து வந்து சுக்ரன் வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு அதற்கான ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை அது செய்யாது ராகு கேத்து பயிற்சியானதற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வெற்றி வந்து நிச்சயமாக உண்டு காதல் வாழ்க்கையில் இரு மனமாக இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு இந்த குழப்பங்கள் எல்லாமே ராகு கேத்து பயிற்சியானதுக்கு பிறகு நீங்கள் திருமண விஷயத்தில் முடிவெடுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல நமக்கு குருபகவான் பகவான் வரும் பொழுது வியாழ நோக்கம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைகிறது பெண்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது நாள் வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களில் தோல்விகளை பார்த்தோமோ அது எல்லாமே இந்த வருடம் நமக்கு வெற்றியாக மாறும் அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி உண்டு கடந்த இரண்டரை வருடம் நான் எப்போ பார்த்தாலும் மருத்துவமனைக்கு தான் போயிருக்கேன் எப்போமும் எக்ஸ்ரே எடுத்தேன் எம்ஆர்ஐ எடுத்தேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கு மருத்துவ செலவெல்லாம் குறைந்து பா நான் நல்லா மனசுக்கு நிறைவாக கோயிலுக்கு போகிறேன் கல்யாணத்துக்கு போகிறேன்னு நல்ல விஷயங்களுக்காக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும் எந்த விஷயத்தில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு சனி பகவான் வரார் அதனால நம்ம பாபங்களை தொலைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான அமாவாசை தினங்கள் நமக்கு வந்து ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை அப்படி இல்லைன்னா தை அமாவாசை இது எல்லாமே நமக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த அமாவாசை நாட்களில் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பூரி ஜெகநாதர் ஆலயம் இப்படி சமுத்திர ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ராமேஸ்வரம் இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கு வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் குடும்பத்தோடு போகணுமானா கண்டிப்பாக குடும்பத்தோடு சென்று நீங்கள் வணங்குறது தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தும் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க வெளிநாட்டிலலாம் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வர சமயத்துக்கு பண்ணுங்கள் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசைக்காவது போயிட்டு வாங்க அமாவாசை தினங்களில் சமுத்திர கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களையே சென்று வழிபாடுகள் செய்வது அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது அங்க வஸ்திர செய்வது அன்னதானங்கள் செய்வது இது எல்லாமே ரொம்ப நல்ல உங்களுக்கு பலனை கொடுக்கும் நமக்கு குரு பகவான் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த டைமில் வந்து திருவண்ணாமலையை சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு சிவன் அடியார்களுக்கு நீங்கள் வஸ்திர தானங்களும் அன்னதானங்களும் பண்ணுங்க ரொம்பவுமே சிறப்பாக இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது வந்து துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு சொலேஸ் ஒரு மனசுக்கு ஆறுதல் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த வருடத்தில் வெற்றியை காணலாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எல்லா மாதங்களுமே உங்களுக்கு நல்ல மாதங்கள் தான் இறை வழிபாடுகள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து முயற்சிகளையும் செய்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கனவுகள் மெய்ப்படும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்